நெல்சன் தயாரிப்பில் சிவபாலன் முத்துக்குமார் இயக்கத்தில் கவி நடிக்கும் பிளடி பெக்கர் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியாகிறது. தீபாவளி ரேஸ்ல அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய படம் ஜெயம் ரவியுடைய பிரதர் சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், இந்த மாதிரி பல ஹிட் படங்களை கொடுத்த ராஜேஷ் தான் வந்து இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அதோட போஸ்டர்ஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் பிடிச்சி பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஜெயம் ரவி பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்காரு. ஸோ அதனால அவர் லாயர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக லா காலேஜ்லேயும் வந்து படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கே பேக் ஃபயராக மாறுது. அதாவது என்னன்னா, போகிற இடத்துலலாம் வந்து லா பாயிண்ட்டை பிடிச்சி பேசி ஏதாவது ஒரு வம்பிழுத்துக்கிட்டே வராரு. இந்த விஷயம் வந்து ஜெயம் ரவியோட அப்பாவுக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. இதனால வந்து நீ இனிமேல் எங்கள் கூட இருக்க வேணாம், வீட்லேயே இருக்க வேணாம், நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி கிட்ட சொல்லிடுறாரு. ஸோ இந்த சமயத்தில் ஜெயம் ரவியோட அக்கா பூமிகா வந்து, நான் தம்பியை பார்த்துக்கிறேன், அவனை வந்து பொறுப்பானவனாக மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போகிற ஜெயம் ரவியால் பூமிகாவோட ஃபேமிலிலையும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து ஜெயம் ரவி எப்படி வெளியே வராரு, அவருடைய ஃபேமிலி என்ன ஆச்சு, ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் தான் பிரதர் படத்துடைய கதை. லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஜெயம் ரவி ஒரு குறையில்லாத நடிப்பை கொடுத்துருக்காரு. இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹீரோயின் கேரக்டரில் பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பூமிகா, சீதா, சரண்யா பொன்வண்ணன், நட்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஸ்டோரிஸில் இந்த ஆக்டர்ஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பல படங்களில் நம்ம பார்த்து பரிச்சயமான முகங்கள் எல்லாருமே இந்த படத்துலையும் அப்சென்ட் ஆகாமல் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. பொறுப்பான அக்காவாக பூமிகா பல காட்சிகளில் ஸ்கோர் பண்ணுறாங்க. என்னதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் வந்தாலுமே பல இடங்களில் அவங்கக்கிட்ட ஒரு செயற்கையான நடிப்பு இருக்கோ, அது வந்து கதையினாலையா இல்லை வேற என்ன பிரச்சனை அப்படிங்கறது நம்மளால கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியல. சில இடங்கள் நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கதா செய்யுது. அதே போல நட்ராஜ், சரண்யா பொன்வண்ணன்லாம் வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியே அணுகப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கலாம். இயக்குனர் ராஜேஷுடைய முந்தைய படங்கள் போலவே காமெடி, காதல், ஃபேமிலி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான என்டர்டைன்மெண்ட் படமாக பிரதர் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. குறிப்பாக பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் அந்த ஹீரோவோட கேரக்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேரக்டரை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜெயம் ரவி கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அது பல இடங்களில் பேக் ஃபயராக இருக்குது. குறிப்பாக சந்தானத்தோட இடத்த வந்து விடிவி கணேஷ் வச்சு இந்த படத்தில் ரீப்ளேஸ் பண்ணலாம், ஃபில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஆடியன்ஸுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சில இடங்கள்லாம் வந்து இவங்க காமெடி அப்படிங்கிற பேரில் பண்ணுற விஷயங்கள் எப்படா முடியும் அப்படின்னு நமக்குமே வந்து தலைவலியாக தான் இருக்குது. ஸோ ஜெயம் ரவியுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் தான் பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசிலேஷன் வந்து அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து அவருடைய கேரக்டர் வந்து நமக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவர் செகண்ட் ஹாஃபில் வந்து திடீர்னு பொறுப்பான பையனாக மாறி பண்ணக்கூடிய விஷயங்களும் ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. அக்கா தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் காட்சிகள்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இருந்தாலுமே சில இடங்களில் இன்னும் வந்து அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ராஜேஷுடைய முந்தைய எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காதல், காமெடி, ஃபேமிலி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரியான ரேஷியோவில் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஆனால் பிரதர் படத்தில் அதை அவர் கோட்டை விட்டுருக்காரு. ஸோ படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய டெக்னிக்கல் டீம் சொல்லலாம். ஹாரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்கில் மக்காமிஷி பாடலும் அக்கா தம்பி பாடலும் வந்து கிளிக் ஆகியிருக்கு. அதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. விவேகானந்துடைய சினிமோட்டோகிராஃபி வந்து அட்டகாசமாக வந்திருக்கு. குறிப்பாக ஊட்டியோட விஷுவல்ஸ்லாம் வந்து பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகியிருக்க பிரதர் படம் செகண்ட் ஹாஃபில் தடுமாறி இருக்குது. பிரதர் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.